அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் சிவராத்திரி இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் சூரியன் புதன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி உண்டாகும் வாரிசுகளின் மூலம் சுபவிரயங்கள் ஏற்படும் கலைஞர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளும் அனுபவமும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் ரிஷபராசி என்பர்களே நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனைவியின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்களே புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நன்மையை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே குழந்தைகளின் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேம்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசியும் ஆதரவும் மனதிற்கு நிம்மதியை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்கள் பற்றிய தெளிவு உண்டாகும் வாசனை பொருட்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களின் மூலம் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் மனை தொடர்பான விவகாரங்களில் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும் கன்னியாராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளால் அலைச்சல்கள் ஏற்படலாம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மூத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பத்திரம் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான எதிர்பாராத முதலீடுகள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் துலாம் ராசி அன்பர்களே இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பொன் பொருள் போன்ற பொருட்களை வாங்குவது தொடர்பான செயல்பாடுகள் நேரிடலாம் சுப காரியங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த சில விஷயங்களை பகிர்வதன் மூலம் தெளிவு உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் திசை தெற்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும் மகர ராசி என்பர்களே புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகள் பெற்று முடிவு செய்வது நன்மையை தரும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் மனதில் தோன்றும் இனம் புரியாத பழைய நினைவுகளின் மூலம் கவலைகள் ஏற்பட்டு மறையும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவது மற்றும் ஆலோசனை கூறுவதை தவிர்ப்பது நன்மையை அளிக்கும் திசை மேற்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பராசி என்பர்களே சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் உதவிகளால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வாரிசுகளின் செயல்பாடுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் திசை வடக்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே வியாபாரத்தில் பெரிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் வணக்கம்